ஸோ இந்த வீடியோவில் ராப்ரான்ற ரெஸ்லரான கெவின் ஓவன்ஸ் இப்போ டபுள்யூ விட்டு குவிட் பண்ணியிருக்காரு, அதாவது டபுள்யூ விட்டு வெளியில் வந்திருக்காரு. ஸோ அது எதனால் வந்தார், அடுத்த டபுள்யூ அவருக்கான பிளான் என்ன வச்சுருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வாரம் முடிஞ்ச மண்டே நைட்ரால செத் ரோலின்ஸ் அவரோட இன்டர்வல் சாம்பியன்ஷிப்பை ஒரு ஓப்பன் சேலஞ்சாக விட்டுருந்தாரு. செத் ரோலின்ஸ் விட்ட ஓப்பன் சேலஞ்சை கெவின் ஓவன்ஸ் அக்செப்ட் பண்ணார். ஸோ அதனால மேட்ச் ஆரம்பிக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் நடந்த மண்டே நைட்ரா கனடாவில் நடந்தது. ஸோ அதனால் கேஓ வந்து கனடாவில் சேர்ந்தவர், அதனால் அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஆடியன்ஸ் வந்து சப்போர்ட் கிடச்சிச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த மேட்ச்சில் கேஓ நல்லாவே ரெசல் பண்ணார். கிட்டத்தட்ட இன்டர்னல் சாம்பியனாக ஆடுறதுக்கான எல்லா தகுதியும் உடையவர் தான் கெவின் ஓவன்ஸ். அந்த மாதிரி தான் ரெசலும் பண்ணார். ஆனால் அந்த மேட்சோட லாஸ்ட்டில் செத் ரோலின்ஸ் வின் பண்ணி அவரோட இன்டர்னல் சாம்பியன்ஷிப்பை தக்க வச்சுக்குவார். அது நல்ல மேட்சாகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் கெவின் ஓவன்ஸ் பண்ணது தான் ரெஸ்லிங் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஷாக்கிங்கான மூமெண்ட்டாக இருந்தது. அவர் என்ன பண்ணார்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸ்டேஜ் நடுவில் ஒரு சேர் போட்டு உட்காந்துட்டாரு. ஸோ ஆல்ரெடி கெவின் ஓவன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்டாகவே அதிகமான ஒரு தோல்வி தான் சந்திச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மேக்டவுனில் இருக்கும் போது சாமி செயினோட ஒரு ரிலேஷனில் இருந்தார், ஒரு ஃப்ரெண்டாக இருந்தார். ஆனால் இப்போ சாமி செயினும் டபுள்யூ இல்லை, அவர் இன்ஜினியர் காரணமாக வெளியில் இருக்கார். ஸோ அதனால் டபுள்யூவோட ஸ்டோரியில் அவ்வளோ கொண்டு வரல அப்படின்னு சொல்லணும். இருந்தாலும் கெவின் ஓவன்ஸுக்கான சான்ஸை டபுள்யூ ஏற்படுத்தி கொடுத்துருந்தாங்க. ஆனால் கெவின் ஓவன்ஸ் அது எல்லாத்தையுமே தவற விட்டுட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஆல்ரெடி இவ்வளோ ப்ராப்ளத்தில் இருந்த கெவின் ஓவன்ஸ் இந்த மேட்சில் தோத்தனால ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டார். அதனால் ஐ குவிட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. அதாவது டபுள்யூ விட்டு நான் விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கெவினோன்ஸே சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஸோ அது ரொம்ப ஒரு ஷாக்கியான மூமெண்ட்டாக இருந்தது. அவரோட சொந்த ஊரான கனடாலேயே கெவின் ஓவன்ஸ் டபுள்யூ விட்டு விளையாடுறேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்ததாக டபுள்யூ விட்டு வெளியே வந்திருக்க கெவின் ஓவன்ஸுக்கான பிளான் டபுள்யூ என்ன வச்சிருப்பாங்க அப்படின்றத ஒரு அஞ்சு பாசிபிள் பாயிண்ட்ஸ் அவங்க வச்சிருக்கோம். அதில் முதல் பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கெவின் ஓவன்ஸ் மறுபடியும் டபுள்யூக்குள்ளே வரணும்னா அவர் கண்டிப்பாக ஒரு நல்ல சூழ்நிலை கிடைக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவர் முதல் மேட்சஸில் அவர் வின் கிடைக்கணும். அதனால அவரோட ஃப்ரெண்டான சாமி செயினோட அப்படி இல்லைன்னா இன்னொருத்தரோட அலைன்ஸ் வச்சு மறுபடியும் டபுள்யூக்குள்ளே வரலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு பாசிபிள் பாயிண்ட்ஸாக இருக்கிறது, டபுள்யூ கெவின் ஓவன்ஸுக்காகவே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரோல் கொண்டு வர்றது, அவருக்கான ஒரு சாம்பியன்ஷிப் மேட்சை ஏற்படுத்தி கொடுத்து அவரோட ஸ்டோரிலைன் ரொம்ப சிறப்பாகவே கொண்டு போகிறது. ஸோ அப்படி இல்லைன்னா டபுள்யூலேயே ஒரு ஸ்பெஷலான ரோலை கெவின் ஓவன்ஸுக்கு கொடுத்தா அவருக்கான ஃப்யூச்சர் நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ மூணாவது பாயிண்ட்டாக இருக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டபுள்யூவோட சேர்மனான வின்ஸ் மெக்மேன் கிட்ட அவரோட தோல்விக்கான ரீசனை கெவின் ஓவன்ஸ் கேட்கலாம். ஸோ கெவின் ஓவன்ஸோட இந்த டிசிஷனால் டபுள்யூஓ சேர்மனான வின்ஸ் மெக்மேன் கண்டிப்பாக ஒரு வாரம் ரிட்டர்ன் ஆகி கெவின் ஓவன்ஸுக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு தருவோம் அப்படின்னு சொல்லி வின்ஸ் மெக்மேனே சொல்லலாம். ஸோ அடுத்ததாக ஃபோர்த்து பாயிண்ட்டாக இருக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டபுள்யூவில் ஐக்விட்னு சொல்லிட்டு வந்திருக்க நிறைய பேர் சில நேரத்தில் ரிட்டர்ன் ஆகிருக்கிறது ஒரு வழக்கமான விஷயமாக தான் இருக்குது. ஸோ அதனால் ராவை தவிர்த்து இருக்கிறது டபுள்யூவில் ஒரு ஸ்மாக்டவுன் பிராண்ட், அது ஒரு பெரிய பிராண்டாக இருக்கிறதும் அதுதான். ஸோ அதனால் கெவின் ஓவன்ஸ் ஸ்மாக்டவுன் பிராண்டில் வந்து அங்கே ரிசல்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட்டாக இருக்கிற ரூமர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ அதிகமாகவே டபுள்யூல ஒரு ரூமராக போயிட்டு இருக்க விஷயமும் இதுதான் அப்படின்னு சொல்லலாம். அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பால் ஹேமன் பிராக்லிஸ்டனோட மேனேஜராக இருக்கிற பால் ஹேமன் கெவின் ஓவன்ஸ் கிட்ட ஒரு மேனேஜராக ஆகி கெவின் ஓவன்ஸை மறுபடியும் ராக்குள்ள கொண்டு வந்து அவருக்கான ஸ்டோரியில் என்ன மறுபடியும் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாகனு சொல்லலாம். ஸோ இந்த அஞ்சு பாயிண்ட் தான் கெவின் ஓவன்ஸ் மறுபடியும் டபுள்யூக்குள்ளே வந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கான அஞ்சு பாசிபிள் ப்ரெடிக்ஷனே சொல்லலாம். ஸோ கெவின் ஓவன்ஸ் இப்போ ஐக்யூட்னு சொல்லியிருந்தாலும் டபுள்யூ கெவின் ஓவன்ஸோட பழைய ஹிஸ்ட்ரியெலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, டபுள்யூ அவருக்கான ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் வச்சு கொடுத்துருக்காங்க. அவர் ஒரு யூனிவர்சல் சாம்பியனாக வந்திருக்காரு. ஸோ அதனால் டபுள்யூ கெவின் ஓவன்ஸ் டபுள்யூ விட்டு போகிறதுக்கான, ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி டபுள்யூ இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டபுள்யூவோட அலுமினி ரெஸ்லர்ஸ், அதாவது டபுள்யூவில் இருந்து வெளியில் போன ரெஸ்லர்ஸில் ஒரு பட்டியல் வச்சுருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் கெவின் ஓவன்ஸோட பேரையும் இப்போ டபுள்யூ அஃபிஷியலாக சேர்த்துருக்காங்க. ஸோ டபுள்யூ எதனால் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய வரல. ஆனால் டபுள்யூ கெவின் ஓவன்ஸ் கண்டிப்பாக ஏதோ ஸ்டோரியில் கொண்டு வரதான் இப்படி ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றது மட்டும் கண்டிப்பாக தெரிய வருது. ஸோ எது எப்படி இருந்தாலும் இது எல்லாமே ரூமர் நியூஸ் தான். டபுள்யூ அஃபிஷியலாக எந்த நியூஸையும் சொல்லாத வரைக்கும், ஸோ கெவின் ஓவன்ஸ் மறுபடியும் டபுள்யூக்குள்ளே வந்து ரிசீவ் பண்ணுவார் அப்படின்றத வரக்கூடிய வாரங்கள் வரைக்கும் வெயிட் பண்ணி ஃபியூச்சரில் தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் கெவின் ஓவன்ஸ் டபுள்யூ விட்டு நீக்கிறதுக்கான காரணமும் கெவின் ஓவன்ஸுக்கான டபுள்யூவோட ஃபியூச்சர் பிளான் பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க. ஸோ கெவின் ஓவன்ஸ் மறுபடியும் டபுள்யூக்கு ரிட்டர்ன் ஆகி வந்து ரிசீவ் பண்ணால் நல்லா இருக்குமா, அப்படி இல்லைன்னா கெவின் ஓவன்ஸ் டபுள்யூ விட்டு விலகி இருந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க.